ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் கிராமத்து முருகன் பிரியா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா வந்து மீன் தான் வறுக்க போறோம். எப்படின்னா வந்து கிராமத்து முறையில மசாலாலாம் அரைச்சி அம்மியில அரைச்சி தான் இப்போ மீன் பொறிக்க போறோம். நானும் அம்மாவும் தான் இப்போ பொறிக்க போறோம். நான் இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறனால அம்மாவும் நான் சேர்ந்து தான் வந்து மீன் பொறிக்க போறோம். வாங்க வீடியோல பார்க்கலாம். இருக்கிறதுக்காக இப்போ அம்மா மீனை வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கெண்ட மீன் இது. இன்னொரு மீன் இருக்காமா? மீனை வந்து அம்மா இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து கிராமத்து முறையில் நாங்கள் வந்து மீன் வந்து வறுக்க போகிறோம். அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்க. மீன் வறுக்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கோம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கோம். சோம்பு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், இஞ்சி வந்து சின்ன ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் பட்டை மிளகாய் எடுத்திருக்கோம். மீன் வந்து வறுக்கிறதுக்கு வந்து பீஸ் போட்டிருக்கு. இப்போ வந்து இந்த பொருளெல்லாம் வந்து அம்மியில் வச்சு அம்மா அப்பா அரைக்க போகிறாங்க. போய் அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை அதெல்லாம் அரைக்க போறாங்க. இப்போ மிளகாய் போகுது இல்லம்மா? மிக்சினா மிக்சியிலே மிக்சியே கிடையாது, கை தான். அம்மிலே அரைச்சிட்டு வந்துருவாங்க. இப்பதான் எது தொட்டாலும் வந்து கரண்ட் மிக்சி. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன் இல்லையா? தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் எங்கள் வீட்டில் மீன் வறுத்தாங்கன்னா அம்மா அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அதுதான் உங்களோட அம்மா வறுத்து காட்ட போகிறாங்க உங்களுக்கு. இது மாதிரி மீன் வறுத்து திங்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாலாம் அரைச்சி செஞ்சு சாப்பிட்றது. இப்போ வந்து மசாலாலாம் மீன்லாம் சேர்ந்து நல்லா பனைஞ்சு வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ வந்து அம்மா மீன் வறுக்க போகிறாங்க. அடுப்பு வட்ட வச்சாச்சு. கையில் அரைச்சி செஞ்சாலும் சூப்பராக இருக்கு. கல் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஊத்தி எடுத்து எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. சூப்பராக பிரியா.
ஆச்சு இப்ப எடுத்துடலாம் விடுமா சூப்பர்மா மசாலா அப்படியே சேர்ந்து வருதுல மறுக்கிறப்ப நல்ல வாசமா இருக்கு அது நல்லா இருக்கு பாக்க திருப்பி நல்லா இருக்கு அருமையா இருக்குல்ல பஸ் பசுன்னு எப்படி இருக்க மீன் வறுத்தாச்சு அம்மா அம்மா தான் மீன் வறுத்து கொடுத்தாங்க இப்ப நானும் அவங்க இருந்தா போய் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் வாங்க டேஸ்ட் பண்ணுவோம் சாப்பிட்டேன் சாஃப்டா இருக்கு நல்ல மீன் சூப்பரா இருக்கு கூட்டுற போய் நல்லா குழப்பா இருக்கு இங்க இருங்க பாக்க சூப்பரா இருக்கு பாருங்க பல போடணும் அருமையா இருக்கு உடச்சி விழுந்தாலே தனித்தனி பீஸ் மாதிரி விழுந்து நல்லா இருக்குல்ல ஏதோ புலவும் நல்லா இருக்கு பாருங்க இந்த மசாலாலாம் மசாலாலாம் இது பண்ணையும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு மசாலா அரைச்சதையும் சூப்பராக இருக்கு அரைச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுறது உண்மையாவே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க